அன்பார்ந்த சினியாஸ்டோ நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் ஏற்கனவே பேட்டை உன் விமர்சனத்தை பார்த்திருப்பீர்கள். அதாவது அது எவ்வளவு டேர்ன் ஓவர் ஆகும் என்று நாம் ப்ரிடிக்ஷன் சொல்லியிருந்தோம். அது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ கவர் ஆகிட்டுருக்கு. அஞ்சு நாளில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 100 crore வந்து தாண்டிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு வந்து லீவு டைம் வர நிச்சயம் வந்து அந்த இலக்கு வந்து நிச்சயம் அடைஞ்சிரும். நம்ம சொன்ன 236 crore வந்து நிச்சயம் வந்து அந்த இலக்கை அடைஞ்சு இல்லை வெற்றி படமாக ஓடும் அப்படின்னு நல்லா தெளிவாக தெரியுது. இதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சிலர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து தலைவர் வந்து அரசியலுக்கு வருவாரா இல்லை வரமாட்டாரா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தலைவருடைய ஜாதகத்தை நான் வந்து கணிச்சு பார்த்ததில் பார்த்திங்கன்னா இப்போ புதன் தசை நடக்குது. புதன் தசை வந்து 2/11 தசை. ஸோ இவருக்கு நினைச்சதெல்லாம் நடக்கணுங்கிறது வந்து அவருடைய ஜாதகத்தினுடைய நியதி. இதில் வந்து 11 விருப்பம், 2 வருமானம், போக்குவரத்து, புதிய செயற்கை இதெல்லாம் நடக்கும். இப்போ வந்து புதன் பார்த்திங்கன்னா இவருக்கு 5 இருக்குது. பூர்வ புண்ணியத்தினுடைய பலன் இவருக்கு அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து புதன் வந்து சுய புத்தி நடக்கிறதுனால வந்து கொஞ்சம் தயங்கிக்கிட்டு இருப்பார். நார்மலாகவே பொதுவான குடம்னு பார்த்திங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் வெளியே வந்துட்டு நான் அதுக்கப்புறமா உள்ளே போயிடுவாங்க, அதாவது வெளியில் தலை காட்ட மாட்டாங்க. ஆனால் எப்போ வெளியே வந்தாலும் இவங்க தான் வந்து முதலிடத்தில் இருப்பாங்கங்கிறது வந்து இந்த சிம்ம லக்னத்துக்கே உள்ள ஒரு குணாதிசயம். இப்போ வந்து 5 வீடு விந்து நடத்துறதுனால நிச்சயம் வந்து சிறார்கள், அதாவது இவருடைய உள்ள ரசிக பெருமக்கள் இவரை வந்து பெரிய அளவில் வந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. 7 வீட்லேருந்து குரு பார்க்கறதுனால நிச்சயம் வந்து ஒரு இந்து சமயம் சார்ந்த ஒரு கட்சியால் இவர் வந்து நிச்சயம் வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கேது வேறு கோச்சாரத்தில் வந்து 6 வீட்டில் இருக்குது. ஸோ அது வந்து வெற்றி வாய்ப்புகளை வந்து இல்லை வெளியில் வந்து தைரியமாக வர்றதை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துக்கு அப்புறமா வந்து வெளியே போயிடுது, 5 வீட்டுக்கு போயிடுது. ஸோ அப்போ அதனால் நிச்சயம் வந்து இவர் வந்து மார்ச் மாதத்துக்கு அப்புறமா வந்து அரசியலுக்கு வந்து வெளியே வந்து துண்டாற்றுவார். அதுபோல் வந்து 2020 மேலே பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து அரசியலில் வந்து நல்ல ஒரு பெரிய ஃபெமிலியராக வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்து சமயம் சார்ந்த கட்சிகள்னால் வந்து இவர் வந்து நிச்சயம் வெற்றியடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விரும்புறது இதுதான். பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா என்ன கமெண்ட்ஸுங்கிறத கட்டாயம் எழுதுங்க, நாங்கள் மீண்டும் அதை வந்து மெருகேற்றுறதுக்கு பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வந்து நாங்கள் எதெல்லாம் வந்து போடுறோமோ அது உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுன்ட்டு அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.